ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் மொபைல்ஸாக பார்க்க போகிறோம். இந்த மொபைல்ஸ் எல்லாம் இந்த இயர் எண்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அடுத்த இயர் 2021 ஸ்டார்டிங்கில் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சில மொபைல் இந்த இயர் எண்டில் லான்ச் ஆயிரும், ஏன்னா தள்ளி போட்டுகிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவாங்க. சில மொபைல் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உற்பத்தி கம்மியாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுஃபேக்சர் பண்ணி அடுத்த இயரில் ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரெட்மிலேருந்து போயிடலாம். ரெட்மியில் பார்த்திங்கன்னா ரெட்மி நோட் 10, நோட் 10 ப்ரோ அப்படின்னு அண்ணன் தம்பி மாதிரி ரெண்டு மொபைல் வருது. நோட் 10 ப்ரோ ஓகே, நோட் 10 கொஞ்சம் மீடியா டெக் ப்ரோசர் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மீடியா டெக் ப்ரோசர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு மித்த பிராண்டிங் வந்து அந்த மொபைல் அடித்து தூக்கிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து ஒரு சூப்பரான மொபைல் வருது. சாம்சங்கில் ஒரு மொபைல் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் இன்னொரு 13 days, 1 month வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மொபைல் நீங்கள் தீபாவளிக்கு எடுக்கலாம். சாம்சங் பிராண்டிங்கில் டிஸ்பிளே வைஸ், கேமரா வைஸ், பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸுவில் ஒரு சாம்சங் மொபைல் வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சாம்சங் பிராண்டிங்கில் எடுக்கிறவங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் வந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 7 or 7, அதுக்கு அடுத்தபடியாக 7i அப்படின்னு வந்து ஒரு மொபைல் லான்ச் ஆகுது. ஒரு மீடியம் ஸ்பெக்கில் லான்ச் ஆகுது. கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ்க்கு இந்த மொபைல் வந்து ஒரு பெரிய ரீச் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே இன்ஃபினிக்ஸில் இந்த 7i லான்ச் ஆன உடனே 8 series வந்து லான்ச் பண்ணுறாங்க. இன்ஃபினிக்ஸ் 8i அப்படின்னு ரெண்டு மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. சேம் ரெட்மி நோட் 10 மாதிரியே, நோட் 10 சீரீஸ் மாதிரியே அவங்களும் நோட் 8 series அண்ணன் தம்பி மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அந்த ரெண்டு மொபைலுமே ஒரு நல்ல சேல் வந்து போகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் இருந்தால் பார்க்க போகிறோம். ஒன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலில் ஒரு மொபைல் ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு மொபைலுமே இவங்க லான்ச் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வந்து ஸ்னாப் ட்ராகன் 619 யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் அதே ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா மித்த பிராண்டிங் வந்து ஒரு தாறுமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற சிப்செட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ், ரியல்மி 7, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 720G இந்த மாதிரிலாம் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க வெறும் ஸ்னாப் ட்ராகன் 619, அது கேமிங் மொபைலான்னு தெரியல, ஆனால் 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட ரேஞ்சுக்கு இவங்க கீழே இறங்கி வர்றது, 20,000 ரூபாய்க்கு உள்ளே வர்றது நல்லதாக தெரியல. ஏன்னா இங்கேயே எக்கச்சக்கமான சண்டை ஓடிட்டுருக்கு 20,000 ரூபாய்க்குள்ள. இதில் இவங்களும் உள்ளே வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வர வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே ஒன் ப்ளஸில் ஒன் ப்ளஸ் நாட் N100, அது வந்து N10, இது N100. இது வந்து அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இந்த N100 அப்படிங்கிறது ஸ்னாப் ட்ராகன் 419 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தேவையில்லாத ஒரு மொபைல் ஒன் ப்ளஸ் பிராண்டிங்கில். அவங்க வந்து ஒரு ரிச்சஸ்ட் பீப்புள் யூஸ் பண்ணுற ஒரு பிராண்டிங்காக இருந்துட்டு அவங்க தேவையில்லாமல் 20,000 ரூபாய்க்குள்ளே வர்றது நல்லதாக படலை. வந்து வர்றது பிரச்சனை இல்லை, வந்து இந்த பிராண்டிங்கிட்ட தோற்று போயிட்டாங்க. நான் வந்து ஒன் ப்ளஸ்ஸை விட அதிக ஸ்பெக்கில் இருக்குது, அதை விட ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் அது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒன் ப்ளஸுக்கு ஒரு அவமானம் மாதிரி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய பிராண்டிங் வந்து 20,000 ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு சக்ஸஸை வந்து ரீச் பண்ணல. கிட்டத்தட்ட 40,000 ரூபா 50,000 ரூபாயில் ஒரு டாப் லீடிங்கில் இருக்க ஒரு பிராண்டு வந்து 20,000 ரூபாய்க்குள்ளே வந்து ஒரு பெரிய ரீச் வந்து போகலை அப்படின்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு ப்ளஸ் பிராண்டிங்க்கு ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வராமல் இருக்கிறது நல்லது, அது ப்ரை வராமல் இருக்கிறது நல்லது. ஒரு நல்ல ஸ்பெக்கோட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 20,000 ரூபாயில் இவங்க வந்து டாப்பில் இருப்பாங்க. எடுக்கிறாங்க அப்படின்னா ஒன் ப்ளஸ் அப்படிங்கிற பிராண்டிங்காக தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பெக்கில் வந்து 20,000 ரூபாய்க்குள்ளே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ கொடுத்துருக்க இந்த ஸ்பெக்கு வந்து 20,000 ரூபாய்க்குள்ளே வந்தால் கண்டிப்பாக ஃப்ளாப் ஆகும் மொபைல். ஏன்னா மித்த பிராண்டிங் வந்து இதே ப்ரைஸுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஒன் ப்ளஸ் நாட் N10 N100 அப்படிங்கிறது பிராண்டுக்காக சேல் ஆகுதா இல்லை அந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக சேல் ஆகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதுதான் இந்த அப்கமிங் மொபைல்ஸ், நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு 6 மொபைல் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்பட்டுருக்கு. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.